கான்பூரில் உள்ள ஹார்கோட் பட்லர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை. நொய்டாவில் சர்வதேச விமான நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 5வது சர்வதேச விமான நிலையமாக உருவாகிறது. சிங்கப்பூர் மலேசியா நாடுகளுடன் நேரடி விமான சேவைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் பணி மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பில்லை. 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல்.